எங்களது இரண்டு வெற்றியும் வீண்தான். இசான் கிசான் எங்களை முட்டாளாக்கிவிட்டார். புலம்பி தள்ளிய வங்கதேச கேப்டன். அதாவது வங்கதேசத்திற்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் இரண்டு தோல்விகளுடன் தொடரை இழந்த இந்திய அணியானது ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் இன்றைய தினம் களமிறங்கியது. முதலில் டாஸை வென்ற வங்கதேசம் அணியானது பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்திய அணியின் தொடக்க வீரர்களான சிக்கர் தவான் மற்றும் இசான் கிசான் ஆகியோர் களமிறங்கினார்கள். வழக்கம் போல சிக்கர் தவான் ஒற்றை இலக்க ரன்னுடன் வெளியேற இசான் கிசான் தனக்கே உண்டான பாணியில் அதிரடி ஆட்டத்தை தொடங்கினார். மூன்றாவது வீரராக களமிறங்கிய விராட் கோலி ஒரு முனையில் நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்த, மறுமுனையில் இசான் கிசான் வேகம் மண்டாஸ் புயலை விட அதிவேகமாக இருந்தது. தொடக்கம் முதல் நிதான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி வந்த இசான் கிசான் 49 பந்தில் அரை சதமடித்தார். அதன் பின்னர் அடித்து ஆடிய இசான் கிசான் பங்களாதேஷ் பந்து வீச்சை மைதானத்தில் நாலாபுரமும் பறக்கவிட்டார். இசான் கிசான் 90 ரன்களில் இருந்தபோது சிக்ஸர் அடிக்க முயற்சி செய்தபோது அது கேட்ச் ஆகி தனது விக்கெட்டினை இழந்திருப்பார். ஆனால் கொடுத்த கடினமான கேட்சை தவறவிடவே கண்டத்திலிருந்து தப்பி சதம் விளாசினார். சர்வதேச கிரிக்கெட்டில் தனது முதல் சதத்தினை இசான் கிசான் அவர்கள் பதிவு செய்தார். அதே போல ருத்ரதாண்டவம் ஆடிய இசான் கிசான் 126 பந்தில் இரட்டை சதம் விளாசி அதகலப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த இரட்டை சதத்தின் மூலம் இவர் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன்களான தல தோனி மற்றும் விராட் கோலியின் சாதனைகளை முறியடித்துள்ளார். மேலும் இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான சச்சின், சேவாக் ஆகியோரது சாதனையையும் சமன் செய்துள்ளார். சர்வதேச அரங்கில் அதிக ரன்களை குவித்த விக்கெட் கீப்பர் எனும் சாதனையையும் அவர் படைத்துள்ளார். மேலும் குறைந்த பந்தில் இரட்டை சதம் விளாசிய வீரர் எனும் உலக சாதனையையும் படைத்துள்ளார். அதிரடியாக ஆடி வந்த இசான் கிசான் 131 பந்தில் 210 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்து ஆட்டமிழந்தார். அதன் பின் 85 பந்துகளில் 11 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் உதவியுடன் 103 ரன்கள் விளாசி 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி தனது 44வது சதத்தை பதிவு செய்தார். ஒட்டுமொத்தமாக இது இவருக்கு 72வது சதமாகும். 91 பந்துகளில் 113 ரன்களை குவித்த விராட் கோலி அவர்கள் சகிப் அகமது வீசிய 42வது ஓவரில் 113 ரன்கள் எடுத்து மெஹதி ஹசனிடம் கேட்ச் ஆனார். அடுத்து வந்த பின்வரிசை வீரர்களான ஸ்ரேயாஸ் ஐயர் 3 ரன்களும் சர்துல் தாகூர் 3 ரன்கள் என வெளியேறினார்கள். ஓரளவிற்கு தாக்குப்பிடித்து விளையாடிய வாஷிங்டன் சுந்தர் 37 ரன்களும் அக்சர் பட்டேல் 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். தொடர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது 50 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 409 ரன்கள் எடுத்து வங்கதேச அணிக்கு 410 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. இந்திய கிரிக்கெட் அணியானது ஒரு நாள் போட்டியில் 6வது முறையாக 400 ரன்களை கடந்து சாதனைகளையும் படைத்துள்ளது. அதன் பின் 410 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணியானது 182 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் இந்திய அணியானது 227 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. அதே போல இந்த போட்டியின் தோல்வி குறித்து பேசிய வங்கதேச வீரர் சஹிபுல் ஹசன் அவர்கள் பேசுகையில், முதல் இரண்டு போட்டியில் வெற்றி பெற்ற நாங்கள் இறுதிப் போட்டியில் ஒயிட் வாஷ் வெற்றி பெற நினைத்தோம். அதே போல வங்கதேச கிரிக்கெட் அணியின் வரலாறு படைக்கவே காத்திருந்தோம். ஆனால் அது எல்லாத்திற்கும் சேர்த்து வைத்து இந்திய அணியானது தொடரை இழந்தாலும் கடைசி போட்டியில் அபார வெற்றியையும் பெற்றுவிட்டார்கள். கடைசி ஓடியை போட்டியில் 400 ரன்களுக்கு மேல் அடித்தது மட்டுமில்லாமல் ஒரு தனி நபரான இசான் கிசான் 200 ரன்களுக்கு மேல் அடித்து இந்த போட்டியை வரலாற்று சாதனையாக மாற்றிவிட்டார்கள். இதனால் நாங்கள் பெற்ற இந்த இரண்டு வெற்றிகளும் இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றியால் காணாமல் போய்விட்டது என்று போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் வங்கதேச வீரர் சஹிபுல் ஹசன் அவர்கள் புலம்பி தள்ளியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.